போதூரில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த விழாவிற்கு அடித்தளமாக அமைந்து செயல்படுத்தி கொண்டிருக்கும் அன்பிற்குரிய தோழர் பிச்சராஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் அன்பிற்குரிய தோழர் இளங்கோ அவர்களே, இங்கே எனக்கு முன் சிறப்பாக உரையாற்றிய தமிழர் தேசிய முன்னணியினுடைய பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் அய்யனாபுரம் முருகேசன் அவர்களே, திராவிடர் கழகத்தின் மாவட்ட தலைவர் நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பெரியவர் ஐயா சந்தானம் அவர்களே, அம்பேத்கர் பெரியார் புரட்சிகர அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்பு தோழர் மாசிலாமணி அவர்களே, புரட்சிகர மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் சோமலிங்கம் அவர்களே, சமவெளி விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய தோழர் பொறியாளர் பழனிராஜன் அவர்களே, இங்கே சிறப்பாக உரையாற்றிய கலை இலக்கிய வல்லுநர் அதிலே சிறந்த சாதனைகளை செய்து கொண்டிருக்கும் அன்பிற்குரிய பாவலர் முத்தமிழ் விரும்பி அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர் அன்பு தம்பி தங்க செந்தில்குமார் அவர்களே, உரையாற்றி விடைபெற்றிருக்கும் பூதலூர் ஊராட்சி ஒன்றியத்தின் முன்னாள் தலைவர் அன்பு சகோதரர் காமராஜ் அவர்களே, உரையாற்றி இருக்கும் புரட்சிகர மார்க்சிய கட்சியினுடைய பொறுப்பாளர் அன்பு தோழர் எம் கலியபெருமாள் அவர்களே, தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் தோழர் வைகரை அவர்களே, ஒன்றிய செயலாளர் தென்னவன் அவர்களே, இங்கே உரையாற்றிய மற்ற தோழர்களே பொறுப்பாளர்களே, நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் மிகச்சிறப்பாக இங்கே ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்தி விடைபெற்றிருக்கக்கூடிய வெட்டவெளி பாட்டுக்காரன் வெளியாத்தூர் கோவிந்தராஜ் குழுவினர் அவர்களே, இந்த நேரமாக அங்கங்கே இருந்தும் இங்கே அமர்ந்தும் இந்த கூட்டத்தை சிறப்பித்து கொண்டும் செவிமடுத்து கொண்டும் இருக்கக்கூடிய பெரியோர்களே நண்பர்களே சகோதரிகளே தோழர்களே, பூதலூரில் தொடர்ந்து இந்த விழா அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் விழா நடக்கிறது, முன்முயற்சி பிச்சராசு தான் எடுக்கிறார், ஆனால் நீங்கள் இருக்கின்ற எல்லாரும் அதற்கு ஒத்துழைக்கிறார்கள், பல ஆண்டுகள் நான் ஏற்கனவே ஒரு தடவை ஒரு ஆண்டு வந்தேன் அது வரவில்லை, இந்த ஆண்டு கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று அதற்கு தகுந்தாற்போல் என் வேலையை ஒதுக்கி நான் வந்தேன், தொடர்ந்து இருக்கிறது, மற்ற இங்கே இருக்கிற ஐநாவரம் முருகேசவர்களாக இருக்கட்டும் மாசிலாமணியாக இருக்கட்டும் இளங்கோவாக இருக்கட்டும் முத்தமிழ் விரும்பியாக இருக்கட்டும் அவர்கள் எல்லாரும் நம்முடைய அன்பு தோழர் எம்கேயாக இருக்கட்டும் எல்லாரும் ஒத்துழைத்து இந்த விழாவை சேர்ந்து நடத்துகிறீர்கள், அது பாராட்டுக்குரிய ஒரு செய்தி, விடுபடாமல் அனுமதியை பெறுவதற்கு பட்ட சிரமத்தை மாசிலாமணி அவர்கள் இங்கே சொன்னார்கள், இந்த விழாவுக்கெல்லாம் அனுமதி இவ்வளவு தொல்லை கொடுத்தால் அதுக்கு என்ன நியாயம் இருக்குது, என்ன காரணம் இருக்கிறது, ஒரு அதிகார செருக்கு வேறு எதுவும் கிடையாது, அதிகார செருக்கு தவிர வேறு ஒன்றும் அதுக்கெல்லாம் காரணம் கிடையாது, எங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது, நீங்கள் எல்லாம் எங்களுடைய அதிகாரத்தை கையேந்தி வாங்கி கொண்டு போகக்கூடிய பிச்சைக்காரர்கள் என்பது போன்ற ஒரு நினைப்பு ஜனநாயகத்தில் அதிகாரிகளுக்கு இருக்கிற காரணத்தினால்தான் இந்த நிகழ்ச்சிகள்லாம் இழுத்தடிக்கிறது அங்கங்கே போயின்னு சொல்வது, நாங்கள் கூட தேர்தல் காலத்தில் தான் அந்த சரியாக அனுமதி கிடைக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஏன்னா காவல்துறையை விட ரெவென்யூ துறையில் டக்கு டக்குன்னு கொடுக்குறாங்க என்று அண்மையில் சில கூட்டங்கள் அப்படி நடந்தது, ஆனால் இந்த கூட்டத்துக்கு இவ்வளவு இழுத்தடித்திருக்கிறது மிக தவறான ஒரு செயல், அவர்களாக திருத்தி கொண்டால்தான் வேறு என்ன செய்ய முடியும், நம்ம கண்டனம் சொல்லலாம் பேசலாம், அவர்களாக திருத்திக் கொண்டால்தான் அம்பேத்கருடைய விழாவில் அம்பேத்கருக்கு சிறப்பு செய்கிறது நாம் புதுசாக சொல்லி ஒரு புது சிறப்பு வந்துவிட போது இல்லை, அவரை பாராட்ட வேண்டும் அவரை சிறப்பு செய்ய வேண்டும் என்பது அவருக்கு வந்து நம்ம செய்ய வேண்டும் தான், ஆனால் அவரிடமிருந்து என்ன கற்றுக்கொள்வது என்பது தான் முக்கியம், இந்த தலைமுறைக்கு இளைஞர்களுக்கு அம்பேத்கரிடமிருந்து கற்றுக்கொள்வது, அம்பேத்கர் ஒரு சாதியால் ஒடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு இருந்தார், ஆனால் கல்வியில் அதிக அக்கறை செலுத்தி கற்றார்,
பட்டம் பெற்றார். வெறும் பட்டம் அல்லது ஆராய்ச்சி திறன் அதுதான். இந்திய சாதியை பற்றி ஆய்வு செய்ததில் மேற்கத்திய செய்ததுதான் பல பேர் எடுத்துக்காட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. சிறப்பான ஆய்வு செய்தது அம்பேத்கர் தான். முதல்ல வந்து ஐயா கூட அதை சொல்லிட்டே இருப்பார் சந்தானம். அது அமைப்பு லாகூர் கூட்டத்துக்கு அவர் போகலை. ஆனால் அவர் எழுதிய அனுப்பிய அந்த தீண்டாமை அந்த அதை பற்றிய சாதிகள் இந்த அந்த கட்டுரை ஒரு ஆய்வு கட்டுரை, சிறந்த கட்டுரை. சாதி இந்திய துணைக்கண்டத்தில் எப்படி இருந்தது, உலகம் பூரா எப்படி இருந்தது என்பதை அவர் சொல்லுகிறார். சாதிக்கான மூலக்கூறுகள் பல்வேறு சமூகங்கள் இருந்தன. பிரித்தானியாவில் கூட இருந்தது, வேலை அடிப்படையில் இருந்தது. இப்போ ஆங்கிலேயர்கள்ட்ட கோட்ஸ் மித்து என்ற பேர் இருக்கும். என்ன பல்வேறு சாதி பேர் இருக்கு. ஷெஃபர்டு இருக்கும். அது மாதிரி செருப்பு தைப்பதை சொல்லக்கூடிய தொழில் உள்ள ஆங்கில பேரும் ஷூ மேக்கர் என்றே இருக்கும். அது ஒரு குடும்ப பேர். ஆனால் அந்த சாதியெல்லாம் இல்லை. அதனால் அங்கே உயர்வுதாழ்வோ எழிவோ எதுவும் கிடையாது. அவருக்கு ஒரு பேர் இருக்கும், ஆலிவர் என்று ஒரு பேர் இருக்கும். குடும்ப பேர் கோல்ட்ஸ்மித் என்று இருக்கும், அவ்வளோதான். அந்த கோல்ட்ஸ்மித்னா ஒரு பொற்பொருளர் என்பதெல்லாம் கிடையாது. ஒரு காலத்தில் அந்த தொழில் செய்திருக்கிறார்கள். இது ஏன் பிரிட்டனில் மாறி போயிட்டு இந்தியாவில் ஏன் மாறவில்லை என்பதுதான் அம்பேத்கருடைய ஆய்வில் மையமான கருத்தை நான் எடுத்துக்கிட்டது. அங்கெல்லாம் சாதிக்கான வேலை அடிப்படையில் ஒரு பிரிவுகள் இருந்திருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலும் இந்திய சமூகத்திலும் சரி, வேலை அடிப்படையில் தொழில் அடிப்படையில் பிரிவுகள் இருந்த பொழுது ஏற்றத்தாழ்வு கிடையாது. பிறப்பு அடிப்படையில் அதாவது தகப்பன் தொழில் பிள்ளைக்கு இயல்பாக வரும் என்ற அடிப்படையில் அதை அப்படியே செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் வேறொரு தொழிலை தேர்ந்தெடுப்பதற்கு தடை இல்லை. இந்த தொழிலை செய்வதனால் இழிவில்லை என்ற நிலையில் நீண்ட காலம் தொழில் அடிப்படையில் தான் சமத்துவமாக இருந்திருக்கிற சமூகம். பிற்காலத்தில் தான் பிறப்பு அடிப்படையாக கொண்டு வந்து இந்த கர்மம் தர்மம் தண்டம் என்ற வர்ணாசிரம கோட்பாடு வந்த பிறகுதான் இந்த சாதியோடு சேர்ந்து அதை வந்து எல்லாரும் பயன்படுத்தினார்கள். இப்போ சாதிக்கு என்ன ஒரு தத்துவம் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. கேஸ்டுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குன்னா கிடையாது. வர்ணாசிரமத்துக்கு இருக்கிறது. அதான் கர்மம் தர்மம் தண்டம். கர்மம் என்றால் நீ இந்த பிறப்பில் எப்படி பிறந்திருக்க என்றால் போன ஜென்மத்தில் செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்ப அந்த கர்ம பலனுக்கு ஏற்ப இந்த பிறவியிலே நீ பிராமணனாக பிறந்தாய் அல்லது ஒடுக்கப்பட்டவனாக பிறந்தாய் என்று சொல்கிறார்கள் கர்மம். அந்த கர்மப்படி அதற்குரிய தர்மத்தை நீ செய்யணும். இப்போ இந்த பிறவியில் தர்மப்படி என்றால் வர்ணாசிரம தர்மப்படி பிராமணனுக்கு என்ன சொல்லியிருக்கோ அதை அவன் செய்வான், சத்திரியன் செய்வான், வைசியன் சூத்திரன் பஞ்சமன் அவரவருக்கு உரிய கடமைகளை அந்த ஜாதி கடமைகளை செய்ய வேண்டும். அதுதான் தர்மம். இந்த தர்மத்தை நீ சரியாக செய்தால் அடுத்த ஜென்மத்திலே நல்ல பலனை அடைவாய். அது மட்டுமல்ல, இந்த தர்மத்தை நீ இந்த ஜென்மத்தில் உன் ஜாதிப்படி செய்ய வேண்டிய தொழிலை நீ செய்யவில்லை என்றால் உன்னை அரசனும் தண்டிப்பான், ஆண்டவனும் தண்டிப்பான். அதுதான் தண்டம். இப்போ காஞ்சிபுரம் சங்கராச்சாரியர் கையில் ஒரு தடி இருக்கிறது, அதுக்கு பேர் தண்டம் என்பார்கள். ஏன் அது என்ன அது அவர் நாங்கள் சின்ன பிள்ளையில் என்ன நினைச்சோம்னா குளிச்சுட்டு கோவணம் காயப்படுறதுக்காக வச்சிருப்பார் போகிறது நினைக்கிறது தெரியலை. அப்புறம் தான் சொன்னாங்க வந்து அது வந்து சிம்பாலிக்கா தண்டனை கொடுக்கறது. கர்மம் தர்மம் தண்டம். தண்டனை கொடுப்பது நீ உன்னுடைய வர்ணாசிரமம் உன் பிறப்பு படி நீ உன் கடமையை செய்யவில்லை என்றால் வேலையை செய்யவில்லை என்றால் உன்னை தண்டிக்கலாம் என்பதை அடையாளமாக காட்டுவதற்கு தான் சங்கராச்சாரியர் வந்து தடி வச்சிருக்காரு. வேற எதுவும் கிடையாது. அவர் தான் இன்னைக்கு உலக குரு, அதுதான் உலக பீடம், எல்லாத்துக்கும் தலைமையாக வச்சுருக்காங்க. அரசாங்கத்தினுடைய அது அன்அஃபீஷியல் ரெக்கக்னிஷன் என்று சொல்வார்கள். அது போல் எல்லாம் அங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்த பிறகு எல்லாம் மாறி இந்த தொழில் அடிப்படையில் இருந்தவர்களுக்கு பிறப்பு அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பிக்கப்பட்டது. திருமண உறவு அதற்குள்ளே நடத்த வேண்டும் கற்பிக்கப்பட்டது. சரி, இதை ஏன் நம்ம மக்கள் தமிழர்கள் ஏற்று நம்ம செய்யலை, ஏன் ஏற்றுக்கிட்டாங்க? தமிழர்களுக்குள்ளும் ஆதிக்கம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எல்லா மனிதனுக்கும் இருக்கிறது.
தனக்கு கீழே ஒருவன் இருக்க வேண்டும், அவனை நாம் ஆதிக்க செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் இருக்கிறது, இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. இவ்வளவு எல்லாம் பெரிய தலைவர்கள்லாம் தோண்டி இவ்வளவு சீர்திருத்தம்லாம் நடந்த பிறகு தமிழ்நாட்டிலே தான் அதிகமான ஜாதி கொலைகள் நடக்கிறது. ஜாதியின் பேரால வீதிகள் எரிகின்றன. நாங்கள் எல்லாம் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது சாதி மாறி காதல் பண்ணி பண்ணால் கல்யாணம் ஒத்துக்க மாட்டாங்க. நிச்சயமாக தெரியாமல் ஊரை விட்டு ஓடி போயிடுவாங்க. ஓடி போனால் அவர்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க. அவ்வளோதான், ஜாதி மாறி காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி ஓடி போனோம், ஊரில் இருக்க முடியாது, ஓடி போயிடுவாங்க, ஒதுக்கி வச்சுருவாங்க. அந்த நிலைமை இருந்தது. இன்றைக்கு என்ன நடக்கிறது? ஊரை விட்டு ஓடி போனால் தேடி போய் கொலை செய்கிற முயற்சி இருக்கிறது. சாதாரணமாக இல்லை. இப்போ நாங்கள் இயக்கம், நான் சிபிஎம்ல தொடங்கின இயக்கம் தொடங்கும் பொழுது செருப்பு போட்டு போக முடியாது கிராமங்கள். எங்கள் கிராமத்தில் அப்படிதான் இருந்தது. எங்கள் தலைவர் வெங்கடாஜலம் அவர் ஊரில் தான் ஆரம்பித்தார். ராயன்பட்டியில் வெண்டையம்பட்டியில் பகுதியில் செருப்பு போட்டு போகிறதா அழைச்சிட்டு போனார். தாழ்த்தப்பட்ட மக்களை செருப்பு போட்டு போனதுக்காக தாக்கப்பட்டதுக்கு பதிலடி கொடுத்தார் வெங்கடாஜலம். அந்த மாதிரி அவர் நடத்துறதுனாலே அவர் கொலை செய்யப்பட்டார். உழைக்கும் மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமைக்காக நின்றதுனாலே. இப்போ எங்கள் ஊரில் அந்த மாதிரி இருந்தபோது நாங்கள்லாம் அதுக்கு முன்னின்று தான் நடத்தணும், அந்த போராட்டத்தை நடத்தணும். சைக்கிளில் ஏறி போக முடியாது, செருப்பு போட்டு போக முடியாது, டீ கடையில் கிளாஸ் ரெண்டாவது டபராஸ் எட்டும் கிளாஸ் இருக்கும், இதெல்லாம் போட்டு உடச்சிடுவாங்கன்னு நான் சொன்னேன். வழக்கும் போட்டோம். இன்றைக்கு அதெல்லாம் இல்லை, இன்றைக்கு அதெல்லாம் இல்லை. ஆனால் பார்த்தால் அன்றைக்கு அந்த 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 விடுக்குமுறை எப்படி கொடூரமாக இருந்த காலத்தில் இருந்ததை விட மனக்குகைக்குள் புகைச்சல் அதிகமாக இப்பொழுது இருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒரு ஜாதி முகாமா தான் நம்ம கிராமம் இருக்கு. இத்தனை ஜாதி கட்சிகள் அந்த காலத்தில் உண்டா? 60களில் இத்தனை ஜாதி கட்சி உண்டா தமிழ்நாட்டில்? சாதி புத்துயிர் பெற்று ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. 60களில் திருமண பத்திரிகைகளில் அரசியல் கட்சிகளில் ஜாதி பேர் போட மாட்டாங்க. ஒரு அரசியல் கட்சினா திராவிட முன்னேற்ற கழகம். நாங்கள்லாம் மாணவ பருவத்தில் திமுகவில் தான் இருந்தோம். இன்றைக்கு எல்லா கட்சியிலையும், ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியில் கூட இந்த ஜாதியை போட்டுக்கிட்டால் தங்களுக்கு மதிப்பு என்று கருதுவர்கள் திருமண பத்திரிகை ஜாதியை தான் போட்டுக்கிறாங்க. தாம் பேரில் போட்டுக்கலனால அப்பா பேரில் போடுறது, தாத்தா பேரில் போடுறது எப்படியும் தெரிவிக்கிறது. சுலபமாக தயாரிப்ப திருமண பத்திரிகையில் சின்ன பையன், 12 வயசு பையன் பேரை கூட ஜாதியோடு அழைக்கக்கூடிய போடக்கூடிய நிலைமை இருக்கிறது. இதெல்லாம் தந்திர நாயகோடு பார்க்கணும். இதை மிக கொடிய முறையில் ஜாதி முகாம்களாக நாம் பிரிஞ்சிருக்கிறோம். இப்போ இது யாரோ ஒருத்தர் இப்போ திராவிட கட்சிக்கு திராவிடத்துக்கு தோல்வி என்பது இல்லை, தமிழ் இனத்துக்கு தோல்வி தான். நாங்கள் பேசுகிற தமிழ் தேசியத்துக்கு இது உகந்தது அல்ல. எங்களை பொறுத்தவரை என்னன்னா தமிழர் தமிழச்சிகளை தமிழனுடைய வரலாற்று பெருமிதங்களை சொல்வோம். இதே ஒரு தமிழர்களிடம் இருக்கின்ற அழுக்குகளை மறைப்பதில்லை. தமிழனையும் தமிழச்சியையும் மறுவார்ப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லுவோம். தமிழர் அறம் பற்றி இங்கே தென்னவன் சொன்னார். ஒவ்வொரு தமிழ் தேசியவாதியும் தமிழினத்தில் பிறந்தவனும் தன்னுடைய முன்னோர்களை, தன்னுடைய மரபுகளை பின்பற்றி சமத்துவ கருத்துக்களை கடைபிடிக்க வேண்டும். அப்படி இல்லை. இன்னைக்கு அரசியல் கட்சிகள் தான் ஜாதி இன்னைக்கு வளர்க்கக்கூடியதாக இருக்கு. வேட்புமனு கொடுப்பதற்கு முன்பாக அந்தந்த கட்சியில கேட்புமனு இருக்கு. அந்த கேட்புமனுக்கு ஒரு நேர்காணல் இருக்கு. என்ன கேட்கிறார்கள் கேட்பு மனு கொடுத்த ஆள்களை? நீ என்ன ஜாதி? உன் ஜாதியில எவ்வளவு ஓட்டு இருக்கு? நீ எவ்வளவு வாங்குவ உன் ஜாதியில? ரெண்டாவது, நீ எவ்வளவு பணம் செலவு பண்ணுவ? கட்சிக்கு எவ்வளவு பணம் கொடுப்ப? இப்படி இதையெல்லாம் பார்த்து பார்த்தா புதிய புதிய ஜாதி கட்சிகள் உருவாயிடுச்சு. வெவ்வேறு ஜாதி ஜாதிக்காரர்கள் தலைமையில போயிருக்கிறது நம்ம ஜாதிக்கு ஒரு கட்சி வச்சுக்கிட்டா என்ன என்ற எண்ணத்தை இந்த கட்சிகள் தான் உருவாக்கி இன்னைக்கு பெரிய அளவுக்கு சீரழிவுல இருக்கு. இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து இதையெல்லாம் மாற்றணும். சாதி என்பது ஒரு மன அழுக்கு. சாதி என்பது தன்னை கொல்ல வரும் நஞ்சை உணவாக உட்கொண்டு கொழுக்கிறது. இதனால சாதி ஒழி, அதனால சாதி ஒழி நம்ம நினைச்சதெல்லாம் இல்லை. கார்ல் மார்க்ஸ் அந்த காலத்தில் எழுதினாரு, இந்த ஜாதியெல்லாம் எழுதினாரு. அவர் பிரிட்டன்ல நின்று எழுதினாரு. கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரிய கொடுத்த அறிக்கையெல்லாம் வச்சுட்டு எழுதினாரு. ரயில் வந்து விட்டது, தொழிற்சாலை வந்து விட்டது, எல்லாரும் சேர்ந்து செயல்படுவாங்க, ஜாதி ஒழிஞ்சு போயிடணும். ஜாதிக்கு ஒரு தொழிற்சங்கம் வைக்கக்கூடியது தான் வந்திருக்கு.
ரயில்ல போகும்போது உட்காராம தழுத்தடிச்சிருந்த காலெல்லாம் உண்டு, போய் எல்லாம் ஒன்னா உட்கார்றோம் உரசிக்கிறோம் எல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் கீழே இறங்கினா அந்தந்த ஜாதி உடனா இருக்கு. அடுத்தது எல்லா மக்களுக்கும் வாக்குரிமை வந்து விட்டது. இந்த வாக்குரிமை வந்தால் எல்லாரையும் சார்ந்து தான் இருக்கணும். எனவே இந்த ஜனநாயகம் சாதியை மெல்ல மெல்ல கரைத்து விடும் என்று எதிர்பார்த்தார்கள். அதுதான் ஜாதியை வளர்க்கறதுக்கும் பயன்பட்டு. அதுக்காக ஜனநாயகம் வேண்டாம் என்பதல்ல, எப்படி இந்த ஜாதி தன்னை கொல்ல வரும் நஞ்சை உணவாக உட்கொண்டு வளர்கிறது செழிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமா, இடஒதுக்கீடு வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், இவங்களுக்கு இடஒதுக்கீடு வந்தால் ஒரு சமத்துவம் வரும், வாழ்க்கையில் ஒரு செல்வ ஆதாரம் அதிகாரம் இதெல்லாம் பரவலாக்கப்படும். இடஒதுக்கீடு வந்தால் ஜாதி மெல்ல மெல்ல முக்கியத்துவம் இழக்கும் என்பதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் இடஒதுக்கீடு கேட்டாங்க. இந்த பெரியார் கேட்டார்னா ஜாதியை வளர்க்கறதுக்காக கேட்கல, ஜாதியெல்லாம் மெல்ல மெல்ல மறையட்டும் தான் கேட்டாங்க. இப்போ முன்னோர்கள் எல்லாரும் அண்ணா சொன்னார், எல்லாரும் இப்போ நம்ம ஆதரிக்கிறதெல்லாம் அதுதான். ஆனால் அந்த இடஒதுக்கீடு என்ன எதுக்கு பயன்படுது? ஜாதி அமைப்புகளை வளர்க்க தான் பயன்படுத்திருக்கு. இப்போ இதெல்லாம் இடஒதுக்கீடு வேண்டாம்னு நான் சொல்லவில்லை. இது எவ்வளவு ஆபத்தான ஒரு உயிர் இந்த ஜாதி என்பது புரிஞ்சுக்கணும். சுலபமாக நான் நாளைக்கு ஒழிச்சிடறேன், நான் அன்னைக்கு ஒழிச்சிடறேன்னு பேசிட்டு போகிறதுல பயன் இல்லை. இது எவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. இது ஒவ்வொரு மனசுக்குள்ள இருக்கு. இப்போ சோசியலிச புரட்சி பண்ணுறோம், முதலாளித்தை ஒழிக்கிறோம் அப்படிங்கிறாங்க, செய்யலாம். எப்படி முதலாளித்தான் தொழிற்சாலை அரசு உண்மையாங்கன்னா சரியாக போச்சு. நாங்கள் நிலப்புறத்தை ஒழிக்கிறோம், நிலங்களை எடுத்தால் நிலத்தை எடுத்து கூட்டு பண்ணி அதை வந்து அமைச்சாங்க ரஷ்யாவில் சீனாவில். நிலப்புறத்தை அவங்களால ஒழிக்க முடிஞ்சது. எதை எடுத்து ஜாதியை ஒழிக்கிறது? அதே போல் எதை எடுத்து ஜாதியை ஒழிக்கிறது? அவர் மனசில், ஒருத்தர் மனசில் இருக்கு மன அழுக்கு. அந்த அழுக்கை, மன அழுக்கை துடைப்பதற்கு எந்த அமிலத்தாலையும் முடியாது, எந்த தண்ணீராலையும் முடியாது. அவனுடைய மனத்தால் அதை துடைச்சாதான், அதை துடைக்கக்கூடிய மனப்பக்குவத்தை, மன உறுதியை உண்டாக்கும் அடிப்படையானது. அதுக்காக ஜாதியை கடைபிடிச்சா சட்டம் வேண்டாம், வன்கொடுமை தடுப்பு சட்டம் வேண்டாம் என்பதில் ஒடுக்கு, அதை ஒடுக்கக்கூடிய சட்டங்கள் தேவைதான். ஜாதி வேறுபாடு இல்லை தீண்டாமை கொடுமை கடைபிடித்தாலும் அதன் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய சட்டங்கள் தேவை. அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது. அந்த சட்டங்கள் தேவைதான், அது மட்டும் பத்தாது. அது மட்டும் சாதிக்க முடியவில்லை என்பதையும் பார்க்கணும். அதுபோல இந்த அரசியல் கட்சிகள், இந்த அரசியல் கட்சிகள் இரட்டை வேடம் போடுகின்ற அரசியல் கட்சிகள், உண்மையாகவே மக்களை மக்கள் சமத்துவத்தை விரும்பாத கட்சிகள், இந்த பிரிஞ்சு கிடக்கிற மக்களை தான் நம்ம வளைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிற கட்சிகள் இருக்கு. இதுக்கு மாற்று கருத்துக்களும் வளர வேண்டும், இதற்கு மாற்று கருத்துக்களும் வளர வேண்டும். அப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இப்போ திருமண முறை சொந்த ஜாதியில் பண்ணிக்கிறாங்க, கலப்பு திருமணம். கலப்பு திருமணம் நடக்குது, காதல் திருமணம் நடக்குது. பெரும்பாலான கலப்பு திருமணங்களில் கடைசியில் ஏதோ ஒரு ஜாதியோட ஐக்கியமாயிடுது. நடைமுறையில் பார்த்து சொல்கிறோம், காதல் பண்ணும்போது ஜாதியெல்லாம் பார்க்க பண்ணிடுறான், கல்யாணம் பண்ணிடுறான் வேகத்தில். அதன் பிறகு பார்த்தா ஏதோ ஒரு ஜாதியில் அது ஐக்கியமாயிருக்கு. அதை தாண்டி அது பொதுவாக இல்லை. சாதியற்றவர்கள்னு ஒன்று இல்லை, அரசு ஆணை இருக்கிறது. சாதியற்றவர் என்று சொல்வதற்கான அரசு ஆணை இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போட்ட ஆணை, கலைஞர் காலத்தில் போட்ட ஆணை. பள்ளிக்கூடத்தில் நம்முடைய தோழர்கள் பிள்ளைகள்லாம் போய் ஜாதி கிடையாது வேண்டாம் எங்களுக்குன்னு சொன்னால் அந்த ஆசிரியர் கேட்கறதே இல்லை. அதெல்லாம் முடியாது, ஜாதியை சொல்லித்தாகணும். ஏ அரசாணை இருக்கு, அப்படிலாம் எங்களுக்கு ஒன்றும் உத்தரவு இல்லை. உங்களுக்கு வரல, அரசாணை கூட்டிருக்கு. அதனால் நம்ம பையன்கிட்ட என்ன சொல்கிறதுன்னா, இந்த அரசாணையை கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்கிறது. இப்போ தஞ்சாவூர்லேயே அது மாதிரி தான் அரசாணை கொடுத்து தான் ஒரு தம்பி பண்ணார். இப்போ சென்னையிலேயே நம்ம தோழர் கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்காரு, அந்த அரசாணையை கொடுங்க, ஜாதி வேண்டான்னு சொல்கிறோம். சொல்கிறவங்களுக்கு ஜாதியை கேட்கக்கூடாது. ஜாதினா ஜாதி இல்லை, அவங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. என்ன பிரச்சனை அங்கே அதுதான், இடஒதுக்கீடு கிடைக்காது. பொதுப்பட்டியலில் வந்துடுறாங்க. இப்போ பத்து விழுக்காடு அதுக்கும் ஒதுக்கியிருக்காங்க. ஜாதி வேண்டாம் என்றால் அதற்கு அரசாணை இருக்கிறது. அதை எந்த பள்ளிக்கூடத்தில் எங்கேயும் அதை கேட்கறதே இல்லை, சட்டம் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா அரசு அவங்களுக்கு அறிவிக்கவில்லை, அறிவுறுத்தலை. அதுக்கு சொல்லணும்ல, பள்ளிக்கூடத்தில் நிர்வாகத்துக்கு கல்வி அதிகாரிகள் சொல்லணுமா இல்லையா, இது மாதிரி அரசாணை இருக்கு, நீ கட்டாயப்படுத்தாத ஜாதி கட்டு என்று. அதெல்லாம் இல்லை, இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது. எனவே இந்த மூணு பேர் பார்த்துருக்காங்க, விழாவெல்லாம் நடத்தும் பொழுது இதன் மேலும் நம்ம ஜாதி கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி மறையறதுக்கு போகணும். ஒரு நாளில் ஒழிச்சிட முடியாது, நமக்கு ஆவேசப்படுறோம் ஒழிக்கணும்னு, அது மங்கி மறைய வேண்டும்.
அதுக்கு அதன் தேவை குறைந்து கொண்டே வர வேண்டும். அதற்கான பண்பாடு, அதற்கான புறநிலை சூழ்நிலை எல்லாம் உருவாக்கணும். வெறும் சட்டம் மட்டும் அதை சாதிக்க முடியாது. ஆனால் நாங்கள் சொல்றது என்ன சொல்றோம்னாக்க, தமிழ் தமிழன் தமிழச்சி என்ற இன உணர்வு ஒரு உளவியல் ஊக்கத்தை கொடுக்கும். ஹலோ, நம்ம எல்லாம் ஒரே இனம் தானே, தமிழ் இனம் தானே. இந்த ஜாதி அந்த ஜாதி எந்த ஜாதி இருந்தாலும் தமிழ் தமிழன் தமிழச்சி தானே, அதை மாத்திர முடியுமா யாராவது? இப்போ நமக்கு ஒரே மொழி, நம்ம தாய்மொழி தமிழ் தானே. மேல் ஜாதி கீழ் ஜாதி நடுஞ்சாதி அடிஞ்சாதி எல்லாருக்கும் தாய்மொழி தமிழ் தானே. அதில் என்ன உயர்வு தாழ்வு? அப்புறம் அதில் பிறந்தவங்களுக்கு அதில் என்ன உயர்வு தாழ்வு இருக்கு? நமக்கு முன்னோர் திருவள்ளுவர் என்ன ஜாதி? திருக்குறள் தானே சொல்லணும். ஒரு ஜாதி சங்க கூட்டத்தில் கூட ஊக்கப்படுத்துவதற்கு எந்த கவிதையை பயன்படுத்துகிறார் இன்றைக்கு? புரட்சி பாவலர் பாரதிதாசன் பாட்டை தான் பயன்படுத்துறாங்க. மனிதர்கள் நீயும் மனிதரில் நீயும் ஒரு மனிதன் மண் அன்று இமை திற எழு நட தோலை உயர்த்து சுடர்முகம் தூக்கு மீசையை முறுக்கி மேலே ஏற்று ஊக்கப்படுத்துவதற்கு அவர் பொதுவாக இனத்துக்கு பாடினார், சாதிக்கு பாடிக்கொண்டிருந்தார்கள். நான் பார்த்து விட்டு சொல்லுகிறேன். வேற என்ன உங்க ஜாதிக்கு ஒவ்வொரு ஒரு ஜாதிக்கு நம்ம ஜாதி ஆளாளுக்கு ஒரு ஜாதி இருக்கு. நம்மளே சாதிச்சிட்டோம், எல்லாத்தையும் எழுதிட்டோமா? இந்த அறிவு செல்வம் எல்லாத்துல ஜாதியை சாதிச்சா எல்லா ஜாதியிலும் இருக்காங்க. பாவேந்தர் பாரதிதாசனை ஒதுக்கிட்டு என்ன சொல்ல முடியும்? அவர் என்ன எந்த ஜாதிக்கு உரியவர்? அவர் சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று, பாதியை நாடு மறந்தால் மறு பாதி துலங்குவது இல்லையா என்று பாரதிதாசன் பாடினார். அந்த நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது. என் ஜாதிக்கு இவர் சாதி எழிவென்று சண்டையிட்டு பஞ்சாகி போனாரடி சகி என்று அந்த காலத்தில் 60 வருஷத்துக்கு மொழி பாடினார் பாரதிதாசன். இன்றைக்கு அதிலிருந்து பெரிதாக மாற்றம் இல்லை. இந்த மனநிலை மாற்றம் வருவதற்கு சட்டங்கள் ஒரு பக்கம் வேண்டும், தண்டனை சட்டங்கள் ஒரு பக்கம் வேண்டும். அது மட்டும் போதாது, மக்களிடம் மனப்பக்குவம், மன வளர்ச்சி. நாம் எல்லாம் ஓர் இனம். புத்தாம் புதல் மனித இனம்ங்கிறது ஒரு இனம் தான். ஆனால் இது நம்ம வீட்டு வாசல் இருக்கு, தமிழ் இனம். நமக்கு முன்னோர் யார்? திருவள்ளுவர். நமக்கு முன்னோர் யார்? யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்று சொன்ன கணியன் பூங்குன்றன். நம்முடைய சமகால முற்கால பாவலர் யார்? பாரதிதாசன். இவர்கள் எல்லாம் விட்டுட்டு நமக்கு என்ன இருக்கு? சேர சோழ பாண்டியருடைய ஆட்சிகள் இருந்தது. அவர் என்ன பெரிய தனியாக அவங்க மட்டும் ஆண்டுட்டாங்க, நம்ம இனமெல்லாம் இல்லாம, நம்ம சமூகங்கள்லாம் இல்லாம, நம்ம சமூக பிரிவுகள்லாம் இல்லாமல் சேர சோழ பாண்டியர் ஆண்டுட்டாங்களா? அவங்கெல்லாம் ஒரு ஜாதி கிடையாது. அவங்களுக்கெல்லாம் நம்மளா சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ ராஜராஜன் சிலை உள்ளே வைக்க முடியலை. ராஜராஜன் கட்டிய பெரிய கோயிலுக்கு வந்து ஒரு மராத்தியர் தான் பரம்பரை அரங்காவலர். அது அரசு எடுத்துக்கலனும் மராத்தியரை போடாதீங்க. நாங்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்கோம் பெரிய கோயில் உரிமை மீட்பு குழு வைத்துக்கொண்டு. அதுக்கெல்லாம் வரமாட்டாங்க. அதே விழா வந்து விட்டால் ஒரு 7-8-10 ஜாதி பேரால் போய் மாலை போட போயிடுது. ராஜராஜ எங்க ஜாதி எங்க ஜாதி எப்பா போட்டுங்கப்பா, எல்லாம் தமிழ் ஜாதியை சேர்ந்தவர் தான். அவர் கட்ட கோயிலுக்கு தமிழன் அரங்காவலர் இல்ல, அல்லது அறநிலையத்துறை இல்ல, பொறுப்புல இல்ல, ஒரு மராத்தி ஆக்கிரமிப்பாளர் பேர்ல அவர் தான் அரங்காவலர் இருக்கிறேன். அது உனக்கு அவமானமா படலையா? அது படல. என் ஜாதியா ராஜராஜன் சொல்றதுல ஆர்வம் இருக்கே தவிர, அவர் சிலையை வெளியில வச்சிருக்கானே, அது அவமானம் உனக்கு படலையா? அப்ப ராஜராஜனை அவர் பயன்படுத்துகிறது, ராஜராஜ சோழனை பயன்படுத்துகிறது. அவருக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய இழிவுகளை போக்குறதுக்கு மனசு துடிக்கல. இந்த மாதிரி எல்லாம் இரட்டை வாழ்க்கை, அதாவது மனச்சாண்டு பிளவுபட்டு இருக்கக்கூடாது. நமக்கு பொதுதான். அவங்க கரிகால் பெருவளந்தான் என்ன ஜாதி, சேரன் செங்குட்டம் என்ன ஜாதி, பாண்டிய நெடுஞ்செழியன் என்ன ஜாதி, நம்ம இனம் பெருமை கொள்றோம், பெருமை கொள்றோம் அப்படி. அந்த காலத்தில் எவ்வளோ அங்கே வடக்கெல்லாம் ஆளலை, பெரிய அயல்நாட்டு படையெடுப்பெல்லாம் வந்தது. நமக்கு வந்து ராஜேந்திர சோழன் காலத்தில் இங்கே வந்து படையெடுக்க முடியலை. கஜினி முகமது, கோரி முகமதெல்லாம் வந்தாங்க, அங்கே பிடிச்சாங்க, இங்கே வர முடியல. ராஜேந்திர சோழன் ஆட்சியில் தான் 14 நாடுகள் ராஜேந்திர சோழன் ஆட்சியில் தஞ்சாவூர் தலைநகரமாக இருந்தது. இது நமக்கு பெருமை இல்லையா? இது எல்லாருக்கும் தானே பெருமை, எந்த ஜாதிக்கு மட்டும் இது பெருமை? இதெல்லாம் நமக்கு பொது. அப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய முன்னோர்கள் சொன்ன அந்த கருத்துக்களை ஏற்க வேண்டும். பிறப்புக்கும் எல்லா உயிரும் என்று நம்முடைய பேராசான் திருவள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்கிறார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றன் சொன்னார். பிற்காலத்தில் ஜாதி வந்த பிறகு ஆன்மீகத்தில் இருக்கின்ற அப்பர் திருநாவுக்கரசர், சாத்திரம் பல பேசும் சடக்கர்கள் கோத்திரமும் குணமும் கொண்டு என் செய்தீர் என்று கேட்டார். பட்டினத்தார் சொன்னார், குலம் ஒன்றாய் நீ படைத்த குறியை அறியாமல்
மல பாண்டத்துள் கிடந்து மயங்கினேன் என்று குலம் ஒன்றுதான் மனித குலம் என்று நீ படைச்சிருக்கிற அது தெரியாம பல்வேறு மல பாண்டத்துள் பல்வேறு அழுக்குகள் நிறைந்த பாண்டத்துக்குள் இது வேற அது வேற என்று கொஞ்ச நாள் மயக்கத்தில் இருந்தேன் என்று பட்டினத்தார் சொல்றார். சாதியிலே சமய நெறிகளிலே மதங்களிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகில் அலைந்தலைந்து வீணே நீர் அழிதல் அழகல்லவே என்றார். சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே போத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகில் அலைந்தலைந்து நீர் அழிதல் அழகல்லவே என்று வள்ளலார் பாடினார்கள். ஜாதி ஒழிக்கணும் பாடினார்கள். அப்ப சித்தர்கள் பாடினார்கள். இப்படி முன்னோர் பல பேர் சொல்லியிருக்காங்க. அரசியல் காலத்தில் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். பல்வேறு தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எல்லாம் தான் இருக்கு. கட்டுக்கோட்டை கல்யாணம் பாட்டு தான் நினைவுக்கு வருகிறது. சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் ஞானிகளும் புத்தர் முதல் காந்தி இயேசு காந்தி வரை எல்லோரும் எழுதி எழுதி வச்சாங்க. எல்லாம் தான் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்க அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவாங்க. நம்ம மனமாற்றம் வர வேண்டும். நாம் தமிழர்கள் ஓர் இனம். உலகத்தின் முதல் மொழி மூத்த மொழி தமிழ் மொழி. அது நம் அனைவருக்குமான தாய்மொழி, எந்த ஜாதிக்குமான தனிமொழி அல்ல. தமிழ் இனத்திலே பிறந்த அனைவருக்குமான மொழி. தமிழருடைய அறமும் அறிவாற்றலும் அனைவருக்கும் பொதுவானது. நாம் ஒரு மரத்தின் கிளைகள், வேர்கள் ஒன்றுதான். அந்த ஒரு மரத்தின் கிளைகளாக பல ஜாதிகள் அது இது என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்று சேர வேண்டும். இந்த கருத்துக்கு அண்ணல் அம்பேத்கருடைய படைப்புகள், அவருடைய சாதி ஒழிப்பு கருத்துக்கள், அவர் ஆய்வு செய்த ஆய்வுகள் மிகவும் பயன்படும். நம்முடைய தமிழர்களுக்கு பயன்படும். அந்த அளவில் பயன்படுத்த வேண்டும். எனக்கு வந்து நான் இந்திய தேசியத்தை எதிர்ப்பவன். அம்பேத்கர் தீவிரமான இந்திய தேசியவாதி, நான் தமிழ் தேசியவாதி. ஆனால் நம்முடைய சமூகத்துக்கு தேவையான, சாதியால் பாதிக்கப்பட்ட நம்முடைய சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களை அம்பேத்கர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அவை நமக்கு பயன்படும், நிச்சயமாக பயன்படும். இந்த விழாவிலே இப்படிப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த விழா குழுவினருக்கும் செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.